ஏகி சபை கிருபையும் சத்தியமும் செய்யும் காலம் வந்தது தேவரீர் இறங்குவி குறித்த நேரமும் வந்தது தேவரீ இறங்குவி தேவரீ இறங்குவி குறித்த நேரமும் வந்தது எழுப்புதல் 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 சபையம் எழுப்புதல்

அருள் மாறி ஓற்றிடும் அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடும் பொழிந்திடும் அனலாயங்களை மாற்றிடும் அபிஷேகத்தால் என்னை நிரப்பிடும் ஆவியின் மரங்களை பொழிந்திடும் அனலாயங்களை மாற்றிடும் எழுப்புதல் 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 எழுதல் எழுப்புதல் 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 உங்களுக்கு அத்துடைய கடந்து போவோம் யாத்திரியாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் வாசிக்கும்போது அங்கே நான் உன்னை சந்திப்பேன் கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் இரண்டு கேருபின்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோட சொல்லுவேன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நான் உன்னை அங்கே சந்திப்பேன் ஆண்டவர் வந்து நம்மளை என்ன செய்கிறாராம் சந்திக்கிறார் கத்த நம்மளை சந்திக்க விரும்புகிறார் ஹலே சந்திப்பின் நேரத்தை தேவன் எதிர்பார்க்கிறார் சந்திக்கிறார் நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் விரும்புகிறார் தேவன் இந்த மனிதனைத்தான் அவர் தன்னை போல உருவாக்கினார் எப்படி உருவாக்கினார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் அவர் தன்னை போல உருவாக்கினார் எதற்காக என்றால் நான் இந்த மனுஷனோடு நான் பேச வேண்டும் இவர்களோடு உறவாட வேண்டும் நான் இவனை சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் மனுஷனை என்ன செய்தால் தன்னை போல உருவாக்கினார் ஹாலேலூயா அவர் தன்னை போல உருவாக்கினார் இதற்காக உங்களையும் என்னையும் சந்தித்து நம்மளோடு கூட அவருடைய உறவை ஏற்படுத்தத்தான் தேவன் நம்மளை சந்திக்க அவர் ஆவலாக இருக்கிறார் அப்படித்தான் ஆதாம் ஏவலை கத்த என்ன செய்தாராம் சந்தித்து அந்த ஆதாம் ஏவலோடு தான் என்ன செஞ்சாங்க அவங்க உறவாடினார் அவர் அந்த ஆதாம் ஏவாலோடு போவாங்க எங்க போனாலும் அவங்களோடு தான் செல்வாரு எல்லாம் அவங்களோட மாலை நேரங்களிலே அந்த சாயங்கால நேரங்களிலே அவருடைய மகிமை அந்த தோட்டத்தை நிரப்புகிறது அங்கே தேவன் பேசி கொண்டிருந்தார் ஹலையூயா அப்படியாக தேவன் தேவ ஜனங்களோடு தன் நேரத்தை செலவு பண்ண அவர் விரும்புகிறார் அப்ப தேவன் யாரை சந்திக்க விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்க போகிறோம் இளைமையா இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பாபிலோனிலே எழுபது வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வரும் பண்ணும் படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறார் நல் வார்த்தையை நிறைவேற்ற நான் வந்து உன்னை சந்திப்பேன் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவதற்காக நம்மளை வந்து சந்திப்பாராம் கத்தை யாரை சந்திப்பார் அவருடைய வார்த்தையை யாருக்கு கொடுத்திருந்தாரோ அவர்களை வந்து கத்த சந்திப்பார் இப்ப தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றிருக்க வேண்டும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கிற நம்மளை தேவன் சந்திக்க விரும்புகிறார் ஏனென்றால் அவர் அந்த வாக்கு தத்துவங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் உறுதிப்படுத்த விரும்புகிறார் ஆபரகாமை தேவன் சந்திக்கிறார் அவர் சந்தித்து என்ன செய்கிறார் முதலாவது அதாவது ஆதியாகும் பதினேழாம் வசந்தத்துல அவர்களோட உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் ஆனால் ஆதிவம் பனிரெண்டாம் அதிகாரத்திலேயே ஆபரகாமை தேவன் அழைக்கிறார் அவனை ஆசுவதிக்கிறார் அவனுக்கு என்னென்ன ஆஸ்வாதங்களாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு ஆனால் பதினேழாம் அதிகாரத்தில் மறுபடியும் வந்து அவன் என்ன செய்கிறார் கத்தர் அவனை சந்தித்து அவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறார் இப்போ தேவன் யாரை சந்திக்கிறார் யாருக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ யாரோடு கூட தேவன் தன்னுடைய உடன்படிக்கை ஏற்படுத்தினாரோ அவர்களை தேவன் சந்திக்க விரும்புகிறார் ஹலே லூயா இப்போ தேவன் உங்களுக்கு வாக்குத்தம் கொடுத்திருக்கிறாரா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு தேவன் வசனங்கள் கொடுத்திருக்கிறாரா உங்களோடு கூட தேவன் பேசி இருக்கிறாரா அப்படி எனக்குள்ள தேவன் பேசியிருக்கிறார் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் எனக்கு ஒரு என்றால் அவர் உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார் சந்திப்பது அதி நிச்சயம் யாரை தேவன் சந்திக்கிறார் அவர் வார்த்தை யாருக்குள்ள இருக்குதோ இந்த வசனம் எல்லாம் யாருக்குள்ள இருக்குதோ அவரைத்தான் அவர் சந்திக்க வருவார் வசனம் இல்லாத ஆட்டில் சந்திக்க ஆண்டவர் வசனம் நமக்குள் இருக்க வேண்டும் தேவன் எழுதி கொடுத்த வார்த்தைகள் நமக்குள் இருக்க வேண்டும் சொல்லுகிறது எழுதி வச்சுக்கோ தன் நல் வார்த்தைகளை நிறைவேற்று அவர் சந்திக்க வருகிறார் தேவன் கொடுத்த வாக்கு திட்டங்கள் நிறைவேறல் வேதனைப்படியா கவலைப்படாதீங்க அவர் உங்களை சந்திக்க வந்து சந்தித்த அந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவார் அவருடைய வசனங்கள் ஒரு நாளும் வீணாய் போனதில்லை இரண்ட ராஜாக்கள் பத்து பத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவரின் வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழவில்லை ஒரு வார்த்தை கூட விழாது அதுதான் சொல்லுகிறார் அந்த ஒரு வார்த்தையினால் பிழைப்பான் கணவர்கோதி அழுதான மனம் திரும்ப மாட்டாங்க ஒப்பு கொடுங்க தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வைங்க அந்த ஒரு வார்த்தை உங்க குடும்பத்தை தலைகீழாக மாற்றிவிடும் தேவனுடைய அவர் யாருடைய இறுதியங்களில் அவருடைய வார்த்தை இருக்கிறதோ அவர்களை தேவன் சந்திக்க வருகிறார் அப்படித்தான் தேவன் என்ன செய்கிறார் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் வாக்குத்தங்கள் உள்ள இறுதியங்களை அவர் நோக்கி பார்த்து அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் அவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார் அவருடைய வார்த்தையை நீங்கள் உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் அவருடைய வார்த்தை என்னில் வைத்து வைத்தே என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா தான் அவர் சந்தித்து பேசும்போது உங்களுக்கு புரியும் ஏசு வந்து உங்ககிட்ட பேச வரார்னா இந்த வேதத்தில் என்னெல்லாம் எழுதி கொடுத்தாரோ அதை வச்சு தான் பேச வருவார் இதில் தான் அவர் அவங்ககிட்ட பேச வருவார் அப்போ இது இருக்கிறது உங்களுக்குள்ள இருந்தா தான் அவர் பேசுவது உங்களுக்கு புரியும் அவருடைய வார்த்தைகளை நல் வார்த்தைகளை வைத்திருந்தீர்கள் என்றால் தேவன் உங்களை சந்திக்க வருகிறான் ஹலலோய்யா அவங்களை சந்திக்கிற தேவனாக வார்த்தை இல்லையா அவர் சந்திக்க மாட்டார் அந்த வசனம் வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கும்போது அவர் உங்களை சந்திக்கிறார் அடுத்ததாக தேவன் யாரை சந்திக்கிறார் என்னாகும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் வாசிக்கும் போது கத்தர் பிழையாமை சந்தித்து அவன் வாயிலை வசனத்தை அருளி நீ பாலாக இடத்துக்கு திரும்பி போய் சொல்ல கிடவாய் என்றார் அவன் பிழையாமை சந்தித்தார் ஏன் சந்தித்தார் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி போன இந்த பிழையாமை தேவன் சந்திக்கிறார் விரோதமானவர்களை தேவன் சந்தித்து ஆதரவாய் மாற்றுகிறார் யாருக்கு விரோதமா எழும்பி போறான் தேவ ஜனங்களுக்கு விரோதமா எதுக்கு போறான் சபிப்பதுக்காக போகிறான் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி அவர்களை சபிக்க எழுந்து போகிறான் வழியில் அணர் பிடிச்சிட்டார் அணர் பிடிச்சி என்ன பண்ணாரு கழுதியை கொண்டு விட்டு பேச வைக்கிறாரு அங்க உறுவினர் சுடர்வழி பட்டயத்தோடு நிக்கிற தூதனை கொண்டு வழியில் கொண்டு வந்து விடுறாரு விட்டு அவனுக்கு எல்லோரும் என்ன செய்கிறாரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லுகிறார் அவன் வாயில் என் வார்த்தையை வைத்தார் அது என்ன வார்த்தை தெரியுமா அவர் வாயில வச்சது இசைவேளை ஆஸ்வதிப்பதே எனக்கு பிரியு சொல்லிட்டாரு ஹாலே லோய்யா நீ சபிக்க போறியா என் பிள்ளைகளை அது உன் வாயிலிருந்து வராது நீ என் ஜனங்களை ஆஸ்வதிப்பது தான் எனக்கு புரியும் சொல்லு அப்படின்ட்டாரு ஹலையா விரோதமாக எழும்புகிறவர்களை தேவன் உன்னை ஆஸ்வதிக்க வைப்பார் உன்னை சபிச்சுக்கிட்டே இருக்காங்களா யாராவது குடும்பத்தால் சாபம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்களா பக்கத்து வீட்டில் இருக்காங்களா சபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களா ஆனால் தேவன் என்ன செய்ய போகுதா யார் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் வந்ததோ அவர்கள் வாயிலிருந்து உன்னை ஆஸ்வதிக்க வைக்க போகிறார் ஹாலே லோய்யா உன்னை சபித்த பெற்றோர் உன்னை ஆஸ்வதிக்க போகிறார்கள் உன்னை சபித்த உன்னுடைய கூட பிறந்தவங்க உன ஆஸ்வதிக்க போகிறாங்க உன்னை சபித்த உன் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க உன்னை ஆஸ்வதிக்க போறாங்க ஹாலையா சபிக்கிற வாய் அது ஆசுவாதத்தை கொடுக்கிறது எப்படி என்றால் தேவன் சந்திக்கும் போது தேவன் சந்தித்ததனால தான் அவன் தன் வாயை திறந்து ஆசுவாதத்தை கொடுக்கிறான் இப்போ தேவன் சந்திக்கலாம் ஆசுவாதத்தை கொடுத்துருக்க முடியுமா அவனால் எப்படி சந்தித்தார் அது தேவனுடைய ஜனமாய் இருந்ததினால் தேவனுடைய ஜனம் அது தேவனுடைய வாக்குத்தின் ஜனங்கள் தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள் இப்போ நம்ம தேவனை பின்பற்றி அவளுடைய வாக்குத்தத்துக்கு சுதந்திரமுள்ள பிள்ளையாக நம்ம இருக்கும்போது நமக்காக அந்த வாயெல்லாம் அடைச்சு அந்த வாயை அடிச்சு தேவன் வேற வாயை திறந்து விடுகிறாரு அது ஆசீர்வாதமான வார்த்தையாய் வருகிறது ஹாலோ கதை பட்சணத்தை கொடுக்கிறார் சபிக்க சென்றவன் உன ஆசிர்வாதத்தை கூதுகிறான் ஆச்சரியமான விஷயம் பாருங்க அத சந்தித்தா எப்படிலாம் நடக்குது பாருங்க உன்னை யாரெல்லாம் நாசமா அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த நினைவை அழிச்சு உன்னை ஆஸ்வதிக்க வருவாங்க அவங்க உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க ஹலோயா ஆதியாக முப்பத்தி ஒன்றாம் அதிகாலம் இருபத்தி நாலையை வாசிக்கும் போது அஞ்சு தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபாணிக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ யாக்கோடு நன்மையை அஞ்சி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு

அது அணுகவே அணுகாது ஏனென்றால் அவருடைய ஜனங்களை ஆஸ்வதிப்பது தான் அவருக்கு பிரியம் அதுதான் அவருக்கு பிரியம் சபிக்க வந்தவங்க வாயெல்லாம் முட்டச்சு போடுவார் கத்த அந்த ஆ தேவன் நமக்கு ஆசுவமாய் மாற்றுவார் ஏசு நமக்காக சாபமாயிட்டாரு ஏசு நமக்காக அவர் பாவமாய் மாறிட்டாரு நம்ம நம்ம மேல வருகின்ற எல்லா பாவங்களையும் சாபங்களையும் அவர் எடுத்துட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார் தேவன் யாரை சந்திக்கிறார் விரோதமாக எழும்புகிற நபர்களை நம் பட்சத்தில் மாற்றுவதற்காக அவர்களை போய் சந்திக்கிறார் அடுத்ததாக யாத்திரையாக மூன்றாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வாசியங்கள் மோசே மீதியான் தேசத்தை ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஊரை மட்டும் வந்தான் அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முற்றேடையின் நடுவில் உண்டான அக்கினி ஜுவானையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்னியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது இந்த மோசேவை தேவன் முச்செடி மூலமாக சந்திக்கிறார் முச்சடியிலே அக்கினி எரிகிறது அந்த அந்த முச்செடி வெந்து போகவில்லை அவன் ஆச்சரியப்படுகிறான் கத்தர் அங்கு இறங்கி அவனோடு கூட பேசுகிறார் கத்தர் ஏன் இந்த மோசேவை சந்தித்தார் ஏனென்றால் அவருக்கு ரொம்ப இறுதியெல்லாம் உடஞ்சி போய் இருக்கிறார் ஆண்டவர் அவருடைய இறுதியெல்லாம் வேதனையோடு இருக்கிறது அவருடைய இறுதியெல்லாம் தாகத்தோடு இருக்கிறார் எதுக்காக தெரியுமா தன்னுடைய ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் ஆவலா இருக்கிறார் அதற்காக தான் ஒரு மனிதனை தெரிந்து கொள்ள பார்த்தார் அவன்தான் மோசே அவனுக்குள் வைராக்கியம் இருந்தது அவனுக்குள் தேவ ஜனங்களுடைய அவன பாடுகளை குறித்ததான ஒரு ஏக்கம் உள்ள இருந்தது அவனை கண்டுபிடித்தார் கத்தர் அவனை தெரிந்தெடுத்தார் அவன் என்ன செய்தார் நீ வா என்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கு என் ஜனங்களுடைய பாடுகளை ஒவ்வொருத்தரவங்களை நான் கேட்கவே கேட்டு நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டி நிமித்தம் அவங்க படுற வேதனை நான் பார்த்து வேதனைப்படுகிறேனே ஜனங்களா ஜனங்கள்லாம் நீ வந்து விடுவிமா அப்படி சொல்லி கத்தனை செய்தார் மோசே அவர் அழைத்து கொண்டு வந்தார் மோசிக்கு தேவன் அந்த அழைப்பை கொடுத்து வந்து சந்தித்தார் எதற்காக நீ இந்த ஜனங்கள் எல்லாம் விடுதலை பண்ணு அதுக்கு முன்பதாக ஆதி ஆகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலு சொல்லப்பட்டிருக்கிறது யோசிப்பு சொல்லுகிறான் தேவன் உங்களை நிச்சயமாகவே சந்திப்பார் அதுக்கு முன்னாடி ஆபதகாமுக்கு ஆண்டு சொல்லுகிறார் உன் ஜனங்கள் நானூறு வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள் பின்பு நான் என்ன செய்வேன் அவங்கள நான் விடுதலை ஆக்குவேன் பாருங்க ஆபதுகாமுக்கு சொன்னதை யோசிப்பு என்ன செய்கிறான் நினைவு கூறுகிறான் யோசிப்பு கதை சொன்னதை மோசிக்கு சொல்லிக் கொடுக்குதான் ஹாலேலூயா ஏன் என் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் கட்டுகளோடும் பாவத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் செத்து கொண்டு இருக்கிறாங்க என் ஜனங்கள் நான் அவர்களை விடுதலையாக்க வேண்டும் அதுக்காக தான் இந்த மோசி கத்தை தெரிந்தெடுத்தார் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினால் அவன் நம்மையில் வைத்த அன்பை அவர் என்ன செய்தாரா விளங்க பண்ணினார் இப்ப யாரு இந்த உலகத்துல எல்லாரும் பாவிகள் யார் தேவனுடைய ஜனங்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட எல்லாருமே தேவனுடைய ஜனங்கள் நீங்களும் நானும் மட்டும் கிடையாது இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே தேவனுடைய ஜனங்கள் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு நிமிஷத்துக்குள்ள எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் நரகத்துக்கு நேராக போய் கொண்டு இருக்கிறாங்க அவங்களாம் யாரு தேவனால் உருவாக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தேவனால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய ரூபத்தை போல தன்னுடைய சாயங்களைப் போல அவர் தான் ஒவ்வொரு நாளும் இத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் நரகத்துக்கு நேராக கொண்டிருக்கிறார்களே அவர்களை சந்திக்கத்தான் மோசே கத்தல் ஏற்படுத்தினார் இன்றைக்கு கர்த்தர் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் எப்படி இந்த வாத்தி மூலமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அடுத்ததாக கர்த்தர் யாரை சந்திக்கிறார் ரூத் ஒன்றாம் அதிகாரம் ஆறு அவசரம் நான் வாசிக்கும் போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் ஜனங்களை கத்த சந்தித்து ஆகாரம் அருளினார் தேவன் யாரை சந்திக்கிறார் தனிப்பட்ட நபரை மாத்திரம் சந்திக்கிற தேவன் அல்ல அவர் தேசத்தை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார் இந்த என்கிற தேசம் இது அப்பத்தின் வீடாக இருக்கிறது இந்த அப்பத்தின் வீட்டுக்கே குறைச்சல் வந்துடுச்சு அப்போ அங்கே இதை செய்கிறார் ஆகாலம் அருளினார் தேவன் தேசத்தை சந்திக்கிறார் தேசம் மனம் திரும்பும் போது ரெண்டு நாளாக ஏழு பதினான்கு வாசிக்கும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் நாமம் தேடுகிறார்களோ தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார் பொல்லாத வழிகளா விட்டு திரும்பினா அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் தேவன் தேசத்தை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார் எந்த ஒரு தேசம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ எந்த ஒரு தேசத்தில் குறைகள் இருக்கிறதோ எந்த தேசத்தில் பாவங்கள் கூட இருக்கிறதோ அந்த தேசத்தை தேவன் சந்தித்து கொடுக்க இருக்கிறார் எப்படி சந்திப்பானா என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி கோணலான விட்டு திரும்பி பாவ விட்டு திரும்பி கெட்ட விட்டு திரும்பி தேசத்துக்காக யாரெல்லாம் திறப்புல நின்று ஜபிக்கிறார்களோ அவர்கள் மூலமாக தேவன் தேசத்தை சந்திப்பதோயா தேவன் தேசத்தை சந்திக்கிறார் நினைவே ஜனங்கள் பாவத்தில் அழிந்து கொண்டிருந்தார்கள் நினைவே அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு ஆனால் ஒரு சான்ஸ் கொடுத்தார் நினைவேக்கு வார்த்தை அறிவித்தார் நான் நாற்பது நாள் என்ன செய்வேன் நினைவேவ நான் அழிக்க போறேன் ஒரு வார்த்தை தான் சொன்னார் ஆனால் ஜனங்கள் என்ன செஞ்சிட்டாங்க எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க எல்லாரும் பாவத்துக்காக தேவசமுதரம் மன்னிப்பு கேட்டாங்க மனம் திரும்பி ரட்டு உபவாசம் இருந்து தேவனை நோக்கி பார்த்தார்கள் கையினுடைய எல்லாம் சரிப்படுத்திட்டாங்க அசுத்தமான கிரிய பாவமான கிரிய எல்லாம் பாவம் இதெல்லாவிட்டு என்ன செஞ்சிட்டாங்க அவங்க மனம் திரும்பினதை கத்தர் பார்த்து தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டாராம் மனசாப்பட்டு நான் அழிப்பேன் சொன்ன அந்த பட்டணத்தை அவர் அழிக்காம அந்த பட்டணத்தை வாழ வைத்தார் அடுத்ததாக தேவன் யாரை சந்திக்கிறார் ஆதி ஆகும் இருபதாம் அதிகாரம் ரெண்டுல இருந்து ஆறு வாசிக்கும் போது அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராலை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிலமேலுக்கு ஆள் அனுப்பி சாராலை அழைப்பித்தான் தேவன் இரவிலே அபிமேலேக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் அவள் ஒருவனுடைய மனைவியாக இருக்கிறாளே என்றார் அபிமேலேக்கு அவளை சேராதிருந்தான் ஆகையால் அவன் ஆண்டவரே நீதி உள்ள ஜனங்களை அழிப்பீரோம் இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா அவன் என் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளை நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் செய்யாத பிள்ளைகள் பாவம் என்ன செய்வாராம் வழியாய் அந்த அபிமலைக்கு கத்தை சந்திக்கிறார் சந்தித்து என்ன சொல்லுகிறார் நீ பாவம் நான் உன்னை தடுக்கிறேன் அநேகர் அறியாமை நாள் பாவத்தில் விழுகிறார்கள் தெரியாமையினால் விழுகிறார்கள் ஏமாற்றப்பட்டு பாவத்தில் விழுகிறார்கள் உண்மையா உண்மையாத்தான் செய்யறாங்க தவறா முடிந்து விடுகிறது ஆனா கத்தை நமக்கு என்ன செய்யறாரா நம் பாவத்தை விழாதபடிக்கு நம்மளை கத்தை பாதுகாக்கிறார் நம்ம அப்படி இருந்தனால தான் இங்க வந்துருக்கோம் இல்லைன்னா நம்ம பாவிகளா ஆனா நம்ம திருடங்களா கொலக்காரங்களா விபச்சாரக்காரங்களா இப்படி அசுத்தர்களா நம்ம என்ன செஞ்சிருப்போம் வெளியே கூக்கி வீசப்பட்டு இருப்போம் கத்தர் நம்மளை என்ன செய்தாரு அவர் தெரிந்தெடுத்து நம்மளை சந்தித்தார் எதனால நம்ம அறியாமையில் இருந்ததனால் நம்மளை சந்தித்து பாவத்தில் விழாத படிக்கிற நம்மளை என்ன செய்தார் கத்தர் பாதுகாத்தார் ஹாலேலோயா அறியாமல் செய்தனால் கத்தர் மன்னிப்பை கொடுக்கிறார் வேணுட்டு வேணுட்டு அறிந்து தெரிந்து இது தப்புன்னு தெரிந்து இது பாவம் தெரிந்து இது அசுத்தம் தெரிந்து இந்த கத்தருக்கு பெரியமில்லன்னு தெரிஞ்சு வேணுக்கிட்டு போனா என்ன செய்வார் ஆண்டவரு பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பார் தேவன் யாரை சந்திக்கிறார் உத்தம இறுதியத்தோடு வாழ்கிறவங்களை சந்திக்கிறார் அறியாம தப்பு செய்கிறாங்களே அதை வேதம் சொல்கிறது அறியாமை நாட்களை கத்து பாராமுகம் போல் இருக்கிறாராம் பாராதவர் போல் இருப்பார் அறியாமை நாட்கள் அறியாமை நாட்களை கத்த மன்னித்து விட்டால் அறிந்திருக்கிற நாட்கள் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் கத்த நி செய்யாதபடிக்கு உன்னை காக்குறார் நீ உலகத்துக்குள் போகிறாய் வருகிறாய் எத்தனை நபர்களை சந்திக்கிறாய் வருகிறாய் நீ பாவம் செய்யாதபடி உன்னை கத்திரி காக்கிறாய் சில துணிகரமாய் போய்விடுகிறார்கள் கத்தர் உங்களை மெனி காத்து கொண்டிருக்கிறார் ஹாலே லூயா கத்தர் யாரை சந்திக்கிறார் அந்த உத்தம இறுதியத்தோடு செயல்களை செய்கிறவங்களை கத்தர் சந்திக்கிறார் பாவம் செய்யாதபடிக்கு கத்தர் உன்னை சந்திக்கிறார் கத்தோட வார்த்தை ஊழியர்கங்க வாயிலிருந்து உன்னை தொடுகிறது அது உன்னை நோக்கி வருகிறது அது உன்னை சந்திக்கிறது மனம் திரும்புகிறார் மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறேன் நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர் இன்னமும் தப்பி இருக்கிறோம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களை சந்திக்கிறார் மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களை தேவன் சந்திக்கிறார் எப்ப பார்த்தாலும் அழுது அடிஞ்சி துக்க முகத்தோட எரிச்சலோட ஆனால் யோனா பத்தி கேட்கிறார் நீ எரிச்சலா இருப்பது உனக்கு நல்லதா அப்படின்னு கேக்கிறாரு தாய்மா விகாரமா பொறாமையோடு முகநாடி வேறுபட்டு இப்பெல்லாம் இருந்தா கத்தன செய்ய மாட்டதை வந்து உங்களை சந்திக்க மாட்டார் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் சொல்லி தேவன் விரும்புகிறார் ஹாலே மகிழ்ச்சியா இருந்தால் தேவன் உங்களை வந்து சந்திக்கிறார் நேயமா எட்டு பத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பேலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு பதினொன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது கத்தூர்கோள் மகிழ்ந்து கலிக்கூதுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் பதினேழு இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கிறது மன மகிழ்ச்சி நல்ல ఔஷதம் நிறைய வசந்த மகிழ்ச்சிக்கு ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார் மகிழ்ச்சியா நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஒன்று நாளாகும் பதினாறு இருபத்தில் சொல்லப்படுகிறது மகிழ்ச்சி அவர் இருக்கிறது இந்த மகிழ்ச்சி எப்படி நமக்கு அவர் இருக்கா மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை தான் தேவன் நமக்கு தருகிறார் இருக்கிறார் ஹாலுயா இப்போ அடுத்ததாக இந்த மகிழ்ச்சியா இருந்தால் மட்டும் போதாது நாம் மகிழ்ச்சியா இருந்து அவருடைய நீதியை செய்ய வேண்டும் நாம் செய்கிற காரியம் எல்லாம் நீதி உள்ளதாக இருக்க வேண்டும் தேவன் வேண்டும் சொல்லி விரும்புகிறார் ஏனென்றால் அவருடைய கண்கள் இருக்கிறது தான் கதை அதிகமாய் பார்த்து கொண்டிருக்கிறார் யோபு ஒரு நீதிமான் கத்திர அவனை வந்து சந்திக்கிறார் நோவா ஒரு நீதிமான் கத்திரி வந்து அவனை சந்திக்கிறார் பைபிள் எடுத்துக்கிட்டா நீதிமானா இருக்கிற எல்லாருக்கும் சந்திக்கிறார் நீதிமானா இருந்தா கத்தை நம்மளை சந்திப்பாரு ஹாலேலூயா நீதி என்றால் என்ன அது உண்மை சத்தியம் என்று சொல்லப்படுகிறது சத்தியம் உண்மைனா என்னது வேதமே சத்தியம் ஏசுதான் சத்தியம் அவர் அந்த நீதிய மகிழ்ச்சியோடு நீதியை செய்யணுமா இயேசுவை பற்றி மகிழ்ச்சியோடு அறிவிக்கணும் ஏசு செய்த நன்மைகளை மகிழ்ச்சியோடு மொத்தம் உங்களுக்கு சொல்லணும் அப்படி செய்யும் போது கத்தை நம்மளை வந்து சந்திக்கிறது ஹாலேலூயா அடுத்ததாக வாசிங்க மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உண்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர் உம்முடைய வழிகளில் உண்மை நினைக்கிறவர்களையும் நீர் சந்திக்கிறீர் ஹாலலூயா உம்முடைய வழிகளில் உண்மை நினைக்கிறவர்களை சந்திக்கிறீர் நான் போகிற வழியெல்லாம் நம்ம அவளை நினைச்சுக்கிட்டே போனோம்னா நம்மளை என்ன செய்வாராம் நம்மளை சந்திக்க வருவார் அலெ சங்கீதம் இரண்டு பனிரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது வழியிலேயே அழிவு நீ வழியில் அழிந்து போகாதபடிக்கு அவரி முத்தம் செய் வழியில் அழிவு இருக்கிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது வழியில் கன்னி மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிறது நீ போகிற வழியில் என்ன வச்சுருக்குது கன்னிகள் மறைவாய் வைக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஆதியாகவும் நாற்பத்தி ஒன்பது பதினேழுல வழியில் விரியம் பாம்பு ஓலை கடிக்க படுத்துக்கிட்டு கிடக்குது உன்ன கடித்து கொண்டு போட்டான்னு சொல்லி என்ன செய்யுது பாவம் படுத்து கிடக்குது சங்கீத ஒன்று ஒன்று சொல்லப்படுகிறது பாவிகளின் வழியில நில்லாதே போத வழியெல்லாம் பாவி ஒன்ன பாவத்தை எழுக்க பார்க்கிறான் வழியில் ஆபத்துகள் இருக்கிறது அதனால தான் உபாகம் ஆறு சொல்லப்படுகிற சொல்லப்படுகிறது வாசிங்கள் நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயா நீ வழியில் நடக்கும் போதும் அவைகளை குறித்தே நீ பேசு எவைகளை குறித்து தேவனுடைய வார்த்தை குறித்து நீ பேசு நீ போகிற வழியெல்லாம் இயேசுவை குறித்து சிந்தி இந்த வார்த்தை உன் நிர்ணயத்துக்குள்ள என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அப்பொழுது யாரிட்டலாம் அவருடைய வார்த்தை இருக்கிறதோ அந்த அவங்க வழியிலெல்லாம் இயேசுவை நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தேவன் சந்திக்கிறார் வழியில் அவர்களுக்கு அழிவு கிடையாது வழியிலே கத்தர் எதிர்படுகிறார் யாக்கோபு போகிற வழியிலே கத்தர் அவனுக்கு எதிர்படுகிறார் வேலை செய்கிற வழியிலே கத்தர் அவனுக்கு எதிர்படுகிறார் வழியிலே கத்தர் எதிர்படுகிறார் எம்மாவுக்கு போகிற சீசர்கள் போய்கொண்டிருக்கிறாங்க வழியிலே எதிர்பட்டு அவங்களோடு கூட இணைந்து போகிறார் அது வழியிலே நாம் அவரை கொதித்து பேசி கொண்டிருக்கும் போதும் யோசிக்கும் போதும் சிந்திக்கும் போதும் கத்தர் நமக்கு என்ன செய்கிறார் அவர் நம்மளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் ஹலை லூயா ஹலை லூயா இப்போ வழியிலே நம்ம என்ன செய்யணுமா அவரையே நினைத்து கொண்டிருக்கும் போது கத்தர் நம்மளை வந்து சந்திக்கிறார் நம்ம வாழ்கிற வாழ்க்கையாகிய வழியில் நாம் அவரை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய வழி என்றால் நம்முடைய வாழ்க்கை ஓட்டமாக இருக்கிறது வாழ்க்கையினுடைய அந்த ஆயுசு நாட்களாக இருக்கிறது அந்த நாட்கள்லாம் நீங்கள் யாரை நினச்சிக்கிடணுமா இயேசுவையே நினைக்கணும் அவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அவரை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அவரை பற்றி அதிகமாக தியானிக்க வேண்டும் அப்பொழுது கத்தர் என்ன செய்கிறார் உங்களை வந்து சந்திக்கிறார் ஹலை லூயா லூயா இப்போ வழியில் கத்தர் உங்களை என்ன செய்கிறார் வழியிலே அவரை நினைக்கிறவங்களைத்தான் அவர் சந்திப்பார் சந்தித்து அவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் ஹாலேலூயா உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் இருந்தபடியினால் இருக்கிற படியினால் அதை பற்றி அக்கறை இல்லாமல் இருப்பதினால் கத்தன உள்ள சந்திக்கும் நேரத்தையும் காலத்தையும் நீ அதை குறித்து அக்கறை இல்லாமல் தெளிவில்லாமல் இருந்தா என்றால் அதுக்கு கீழே நிறைய ஆபத்தான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அந்த ஆபத்துகள் ஏதும் நம்மக்கூட வாழ்க்கையில வர வேண்டாம் இப்போ நம்ம என்ன செய்யணுமா நீ அவரை சந்திக்க ஆயத்தப்படு ஆயத்தமா இல்லனா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க அனுபவே நான் ஆயத்தமா இல்ல என்னை ஆயத்தப்படுத்துன்னு சொல்லுங்க ஹாலையிலோய் அஸ்தோத்திரமா ஆண்டவர் அவரை சந்திக்க நீ ஆகத்தப்படும் மகளை அவரை சந்திக்க நீ ஆகத்தப்படும் மகனை அவர் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறாரே அவர் உங்களை சந்தித்து ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் அவருடைய சந்திக்க இருக்கீங்களா அவர் நீ அறியாமல் இருக்காது அவர் உன்னை உன்னோடு கூட பேசும் வேலையா நீ அறியாமல் இருக்காது நீ சந்திக்கிற வேலையை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது ராஜா நீ சந்திக்கிற வேலையை நான் அசட்டையா எண்ணிடக்கூடாது அவருடைய வார்த்தை உனக்குள் இருந்தால் அவள் வந்து உன்னை சந்திப்பார் அவர் வந்து உன்னை சந்திப்பார் அவர் வாக்குத்தத்தமான வார்த்தைகள் நிறைவேற அவர் வந்து உங்களை சந்திப்பார் தேவ ஜனங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுக்க நினைக்கிறவங்களை சந்திக்க வருகிறார் நீங்க ஆத்து மாதம் நினைக்கிறீங்களா இயேசுடைய ராஜ்யத்தை நிரப்பணும்னு நினைக்கிறீங்களா அணிந்து போய் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அழிக்கணும்னு நினைக்கிறீங்களா கத்தர் உங்களை சந்தித்து உங்க கூட வருவார் மகிழ்ச்சியா நீதியை தேடுகிறவர்களை கத்தை சந்திக்கிறார் மகிழ்ச்சியா நீதி தேடணுமா பாவம் செய்யாதபடி கத்தை தடுக்கிறதுக்காக உன்னை சந்திக்கிறார் பாணி அவங்க சந்தித்து அவங்களை வாசிவதிங்க அவங்களுடைய வாழ்க்கையில் குறைவெல்லாம் நிறைவாக்குங்க கஷ்டங்கள்லாம் மாற்றுங்க கண்ணீரெல்லாம் நீக்குங்க அந்த வரைய பாகத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பா நிறைவான ஆஸ்வாதை கொடுத்து வழி எடுத்து வீடாக அப்படி வழிநடத்துங்க வழி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே ராக் சிட்டி ஏஜ் சர்ச் சர்வீஸ் டைமிங் சண்டே மார்னிங் ஃபைவ் ஏஎம் செவன் ஏஎம் நைன் ஏஎம் அண்ட் லெவன் ஏஎம் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம்

double six zero seven three six four